நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வசந்தபாலன் டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் துஷாரா விஜயன் நடித்து போன வாரம் ரிலீஸ் ஆன அநீதி படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ திருமேனி ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது. அடிக்கடி அவருக்கு கோபம் வருது. எப்போவுமே ஒரு கில்லிங் இன்ஸ்டிங்க் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரை பார்த்தாலும் அவருக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களாவில் வேலை பார்க்குற ஹீரோயினை சந்திக்கிறாரு. அவங்க கூட காதல் வயப்படுறாரு. ஹீரோயினோட வேலை என்னென்னா, அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை கவனிச்சுக்கிறது தான் அவங்களோட ஜாப். ஸோ அவங்களோட பசங்க, அந்த பாட்டியோட பசங்க பொண்ணு எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போது திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை, ஹீரோ திருமேனி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே அப்படியே மொத்தமாக புரட்டி போடுது. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அநீதி படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ், இந்த படத்தோட கதை எப்பவுமே விளிம்பு நிலை மனிதர்களை பத்தி, அவங்களோட வாழ்க்கையை பத்தி படம் பண்ணக்கூடிய வசந்தபாலன் அவர்கள் இந்த படத்துல ஒரு பெரிய விஷயத்தை பேசியிருக்காரு. பணம் இருக்கிறவன், அதிகாரம் இருக்கிறவன், தனக்கு கீழே இருக்கிறவனை எப்படி பார்க்கறான், அவனுக்கு பண்ணக்கூடிய அநீதி அக்கிரமத்தை சுத்தி ஒரு கதை பண்ணியிருக்காரு. இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிஜத்துக்கு நெருக்கமாகவே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கதையை எப்படி சொல்லியிருக்காரு, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இருக்கு. அதை பத்தி பின்னால விரிவாக பேசுவோம். அடுத்த பாசிட்டிவ், இந்த படத்தோட பரபரப்பான ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தோட திரைக்கதையில பிரச்சனை இருக்கு. இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த படத்துல பெருசா எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை. அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி, ஒரு டென்ஷனை உண்டு பண்ணி ஓரளவுக்கு எங்கேஜிங்காவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட காஸ்டிங். அர்ஜுன் தாஸ் பிரமாதமா நடிச்சிருக்காரு. தான் ஒரு மிகச்சிறந்த பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத ஏற்கனவே புத்தம்புது காலை விடியாதா அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நிரூபிச்சிருந்தாரு. இந்த படத்திலையும் ரொம்ப சப்டிலா இயல்பா அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை அருமையாகவே பண்ணியிருக்காரு. தான் ரொம்ப ஆசையை வளர்த்த செடியெல்லாம் கருகி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பார்க்கக்கூடிய ஒரு சீனை சின்ன உதாரணமாக சொல்லலாம். என்ன ஒன்று, சில காட்சிகளில் அவர் பேசக்கூடிய வசனங்கள் பாதி புரியவே இல்லை. துஷாரா விஜயனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இவங்க நல்ல நல்ல கதாபாத்திரங்களை, நல்ல நல்ல திரைப்படங்களை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா இயக்குநர்கள் இவங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடுவாங்க. இவங்க ரெண்டு பேரை விட இந்த படத்தில் நம்மளோட கவனத்தை அதிகம் ஈர்க்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்ச நேரம் மட்டுமே வரக்கூடிய காளி வெங்கட் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். எவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் இவர். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதோ சட்டை கழட்டி மாற்றுற மாதிரி அசால்ட்டாக அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த நாகர்கோவில் ஸ்லாங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமா இன்னும் முழுசாக யூட்டிலைஸ் பண்ணாத, தமிழ் சினிமா ரசிகர்கள் சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணாத ஒரு மிகச்சிறந்த பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் இவரை சொல்லணும். இந்த படத்தோட காதல் காட்சிகளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. முதன் முதல்ல அந்த கதவை திறக்கிற சீன்லாம் நல்லா ரசனையாக பண்ணியிருந்தாங்க. மழை பெய்யுது நனையாமல் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய குரலும், தலையை துவட்டிக்கோ அப்படின்னு துண்டை கொடுக்குற கையும் கண்டிப்பாக ஒரு முதலாளியோட தான் இருக்காது அப்படின்னு சொல்றது மாதிரி சில காட்சிகளில் வசனங்களும் நல்லா இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பின்னணி இசை. இந்த படத்தோட த்ரில்லர் காட்சிகளெல்லாம் அவரோட பீஜியம் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் எட்வின் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி பற்றியும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் பெரும்பாலும் நிறைய வந்து நைட் எஃபெக்ட் சீன்ஸ் இருக்குது. அதே போல் நிறைய லோ லைட் சீன்ஸ், இல்லாட்டி லைட்டே இல்லாமல் தான் நிறைய சீன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, இந்த படத்தோட முதல் மைனஸ், என்னதான் இது நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு கதையாக இருந்தாலும் கூட சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் ப்ரைவேட் செக்டார், ப்ரைவேட் செக்டார்னு அதவே சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு வரக்கூடிய சில காட்சிகள்லாம் இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு, படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னால் அந்த ஃபுட் டெலிவரி ஆப் ஓனரை வச்சு ஒரு சீன் ஒன்று வருது. அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் சினிமாத்தனமாக இருந்தது. அதே போல் இந்த படத்தோட கோர் ஸ்டோரிக்கு பெருசாக அது உதவலை. அதே போல் படம் முழுக்க பல கதாபாத்திரங்கள் கொஞ்சம் கூட நல்லவனாக இல்லாமல், மனிதநேயமே இல்லாமல் இருக்காங்க. எல்லாருமே கெட்டவனாக தான் இருக்காங்க. படத்தோட ஹீரோ ஃப்ரெண்டாக வரக்கூடிய பரணி கேரக்டர் தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப மோசமான ஆளாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு, 13 மாடி மேலே இருந்த ஃபுட் டெலிவரி பாயை திட்டுறதாகட்டும், எனக்கு மைனஸ் வேணும், போய் 12 கிலோமீட்டர் திரும்ப போய் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதாகட்டும், போகிற வர்றவனுக்குலாம் என்னால் தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள். இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சீன், அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் எடுத்து பேசும்போது அவங்க பயந்து போய் உண்மையை மறைச்சு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய பொய் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணுறாங்க. அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக அடுத்தடுத்து நிறைய பொய் சொல்கிறாங்க. அந்த விஷயம்தான் இந்த படத்தில் நம்பகத்தன்மையே இல்லாமல் இந்த படத்தோட பெரிய மைனஸாக மாறி இருக்கு. அவங்க எதுக்காக ஒரு பொய் சொல்லணும், எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோனை கட் பண்ணணும், அந்த பொய்யை இழுத்தடிச்சுக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வலுவான ஒரு காரணமே இல்லை. இந்த படத்தை
படத்தில் ஹீரோயினுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலியில் போகிறவனான்னு எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி தான் இருக்குது. தேவையே இல்லாத பிரச்சனையாக தான் இருக்குது. அதனாலேயே இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் முழுக்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக அரந்தாங்கி நிஷா வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த சீனில் காமெடிலாம் வேறு பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன நடக்குது, இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கு செம்ம டயர்ட் ஆகிடுது. அதே போல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கூட அவ்வளோ நேரம் யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக கொண்டு போயிட்டு சட்டுன்னு ஒரு மாதிரி கமர்ஷியலாக கொண்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல் இந்த படத்தில் ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவரோட மனநோயையும் ரொம்ப ஜென்ரிக்காக அப்ரோச் பண்ணுறாங்களோ, ரொம்ப மேலோட்டமாக காட்டிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு சீனில் அவருக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குது, ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சீனில் அவருக்கு குரோனிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அவருக்கு கொலை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டோட்டலாக வேறு வேறு விஷயங்கள். இதெல்லாம் மொத்தமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சராசரி ஓசிடி பர்சன் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க மனநிலை எப்படியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் ரொம்பவே உறுத்தலாக தான் இருந்தது. ஒரு சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேரக்டர் உள்ளே புகுந்து துப்பாக்கி வச்சுட்டு சரமாரி எல்லாரையும் சுடுறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் அதுக்கடுத்து இந்த படத்தில் பெருசாக யாருமே கண்டுக்கல, பெருசாக ரியாக்ட் பண்ணல, படம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதே போல் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், மாதம் வெறும் 15,000 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. மொத்தத்தில் இந்த அநீதி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வசந்தபாலன் அவர்கள் இதுக்கு முன்னால் எடுத்த வெயில், அங்காடித்தரு மாதிரி சூப்பரான ஒரு படம் இல்லாட்டியும் கூட, இது ஜெயில் அளவுக்கு மோசமான ஒரு படம் இல்லை, ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஆவரேஜான ஒரு படம் இது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த அநீதி படத்தை நீங்கள் ஏற்கனவே தியேட்டரில் பார்த்துருந்தா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. இந்த வருஷம் இதுவரைக்கும் வெளியான படங்களில் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாத படங்கள் பட்டியலில் கண்டிப்பாக இந்த எல்ஜிஎம் படமும் இருக்கும். ஒரு சில படங்களை பார்க்கும்போது எப்படி இந்த கதையெல்லாம் நம்பி படமாக எடுத்தாங்க, எப்படி இது ஓடும்னு எதிர்பார்த்தாங்க, எப்படி இந்த கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணாங்க அப்படின்னு தோணும் இல்லையா, அப்படி ஒரு படம் தான் இந்த எல்ஜிஎம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயாவது கதைக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு சில காமெடிகளை வச்சு ஒரு மாதிரி சுமாராக கொண்டு போயிடுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் சத்தியமாக முடியலைங்க. ஒரு சீன் கூட, ஒரே ஒரு சீன் கூட சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எப்படா படம் முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அறுத்து தள்ளிட்டாங்க. ஆனால் ஒன்று, நம்ம தலைதோனி ரொம்ப பாவம் இல்லையா டேரக்டர் சார், கஷ்டப்பட்ட ஒரு கிரிக்கெட்டில் சம்பாதிச்ச காசெல்லாம் சினிமாவில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுவும் முதல் படமே ஒரு தமிழ் படம். அவர் நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக ஒரு ஹிந்தி படத்தை தன்னோட முதல் படமாக பண்ணியிருக்கலாம். ரன்வீர் சிங், ரன்பீர் கபூர்னு பாலிவுட்ல யார் கூட வச்சு சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சென்னை மக்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தன்னோட முதல் படத்தை தமிழில் பண்ணலான்னு வந்தா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வைப்பீங்க.